Hello viewers, welcome back to my channel Mrs. Aroma. Iniki Sunday, ellarku happy Sunday. Iniki Sunday special oru non-veg recipe da nama paaka porom. Mutton Elumbu Kulambu. Idu romba simple and easy, ana taste ultimate-a irukum. Kandipa try panni paarenga. Indha kulambu pathingana saadham, idly, dosa, chappathi ellathukudeyume combo pannala super-a irukum. Oru common ana gravy recipe. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வர மல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு கடாயில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேம் மீடியம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஆட் பண்ண அந்த கருவேப்பில நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பேர்ன் ஆயிரும். அந்த ஹீட்லேயே அது ரோஸ்ட் ஆனால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 250 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தில் 1/4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காவாசி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே எல்லா பூண்டு தக்காளி இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா தோலெல்லாம் பீல் ஆகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஹோல் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதோடையே வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளியும் ஆட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா ஃபைன் அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே தாளிக்கிறதுக்கு 8-10 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய கலர் சேஞ்ச் ஆகி வந்தவுடனே 1/2 கேஜ் மட்டன் நள்ளி எலும்பு வாங்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே கொஞ்சம் கொழுப்பும் ஆட் பண்ணிங்கன்னா குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஆயில்லையே ரோஸ்ட் ஆனவுடனே அந்த ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி மசாலாவோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் நுர கட்டியிருக்கு பாருங்க. இப்போது உப்பு சரி பார்த்து பத்திரினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே உங்கள் மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி 5 இல்லைன்னா 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் வச்சு நல்லா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. கிரேவி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் டிஃபனுக்காக செய்கிறேன், அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இதே நீங்கள் சாதத்துக்கு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபைனலாக கார்னிஷிங் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ப்ரிப்பேர் யுவர் ஃபுட் வித் லவ் அண்ட் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, டேக் கேர், சி யூ.